நமஸ்காரம். கோர்ட் ஆர்டர்கள் மதிக்கப்பட வேண்டும். அதை மதிக்காமல் இருந்தால் பெரும் நடவடிக்கை எடுப்பார்கள். கோர்ட்டாரை மிக்க மதிப்போடுதான் விழிக்கிறோம், பேசுகிறோம். அத்தனை தூரம் நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு அவருடைய கருத்துகளுக்கு மதிப்பு உள்ளது. அப்படியே கோர்ட் சொல்லிவிட்டதென்றால் அப்படியே ஏற்க வேண்டும். ஆனால் அதே சமயம் அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னால் நம்முடைய வழக்கை வாதாடலாம், நிறைய ஆர்கியூ பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம். தீர்ப்பு வந்துவிட்டால் மேல்முறையீடு அப்பீலுக்கு போகலாம், அதுவும் உண்டு. தீர்ப்பு வந்த பிற்பாடு கருணை மனுவும் போடலாம், அதையும் நீதிபதி ஏற்கலாம். இது எல்லாம் விட ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அதன்படிக்குத்தான் நீதித்துறை தீர்ப்பு வழங்கும். இந்த சட்டமே தப்பு, பழைய நாளே சட்டம், அதை மாற்ற வேண்டும் என்று கூட போராடலாம். சட்டத்தை மாற்ற முயற்சி, தீர்ப்பு வந்த பிற்பாடு கருணை மனு, தீர்ப்புக்கு மேல் மேல் மனு முறையீடு, தீர்ப்புக்கு முன் வாத பிரதிவாதங்கள், இத்தனையும் உண்டு. ஆனால் தீர்ப்பு இருக்குமானால் அதை அப்படியே மதிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இது ஒரு புறம் தெரிகிறதா? அப்படி அந்த தீர்ப்பை என்னன்னு சொல்லுவோம், வேத வாக்கு. ஒரு எடுத்துக்காட்டு, பொதுவாக இதை எல்லாரும் சொல்லுவது உண்டு. அது என்ன, வேத வாக்கா? அப்படின்னா அதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறதுன்னு பொருள். பகவானுடைய ஆணைகள் அவைகள் தான் வேதம், சாஸ்திரம். அது அப்படியே மதிக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு தீர்ப்பு அப்படியே மதிக்கப்படுகிறதோ அதே போல் வேத சாஸ்திரங்கள் அப்படியே மதிக்க வேண்டும். ஆனால் நான் ஏதோ தவறு செய்து எனக்கு இந்த தண்டனை, இன்ன பாபம் அப்படின்னு சொல்லுகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். பெருமானிடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆர்கியூ பண்ணலாம், வாதாடலாம். இந்த தப்பில்லை, அது இல்லை, இது இல்லை, இந்த கஷ்டத்தால் செய்தேன், அந்த கஷ்டத்தால் செய்தேன், மன்னித்து விடு, எப்படியும் வாதாடலாம். அதனாலே நாம பண்ண தப்புகளுக்கு வாதாடுதல் உள்ளது. இல்லை இல்லை, தப்பு தான் என்று பெருமாள் சொன்னால் கருணை மனு எப்போதும் உள்ளதே. கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு, உன் அருள் அல்லது எனக்கு இல்லை, உன் இரக்கம் தயை காட்டிலும் எனக்கு வேறு வழியே இல்லை. இதுதான் மெர்சி பெட்டிஷன், கருணை மனு. தாராளமா போடலாம். அவர் தண்டனை கொடுத்த பிற்பாடும் போடலாம். அல்லது பெருமான் இயற்றிய சட்டமே தப்பு சொல்லலாம். எதற்காக நீ தண்டனை கொடுக்க வேண்டும்? தண்டனை கொடுக்கும் சட்டத்தை மாற்றேன். என் கர்மத்தின் வழிதான் நான் கெட்டுப்போக வேண்டும், ஏன் இருக்க வேண்டும்? உன் கருணையின்படிதான் நீ உலகம் நடக்கும், நீ சட்டத்தை மாற்றலாமே, கேட்கலாம். பல ஆச்சாரியர்கள் கேட்டிருக்கிறார்கள், அவரும் பல பேர் விஷயத்தில் மாற்றி இருக்கிறார். அதனால் நம்முடைய குற்றம் குறை இவகை பற்றி வாதாடலாம். இல்லை தண்டனை உண்டுன்னு பெருமான் சொன்னால் கருணை மனு போடலாம். எதற்காக கர்மத்தின் வழி நான் துன்பப்பட வேண்டும்? இந்த சட்டமே வேண்டாமே, இதெல்லாம் தொலைத்து விடலாமே, சட்டத்தை மாற்றேன், அதுவும் வாதாடலாம். மற்றொன்றும் உண்டு, பெருமானே உன் கருணை தானே ஜெயிக்க வேண்டும், என் கர்மங்களும் என் பாபங்களும் ஏன் ஜெயிக்க வேண்டும்? அவற்றுக்கு தண்டனையே வேண்டாமே, உன் கருணை தராசு ஒரு தட்டு, நான் செய்த பாபங்கள் ஒரு தட்டு என்றால் உன் கருணை என்னும் தட்டே ஜெயிக்கட்டுமே என்று அவரிடத்திலேயே திருப்பி சொல்லலாம். இப்படி எல்லாம் சாத்தியம். ஆனால் அவர் கொடுத்த சட்டத்தை மட்டும் அப்படியே தான் மதித்தாக வேண்டும். அதை சுத்தி எவ்வளவு வேண்டுமானாலும் ஆர்கியூ பண்ணலாம். அவர் வேதம் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கிறார் என்றால் அது மதிக்கப்பட்டாக வேண்டும். அதை மதித்துத்தான் நமக்கு இத்தனை குற்றங்கள் வருகிறதே என்றால், அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி, அவரும் சொல்லுகிறார், நீ சரணம்னு சொல்லு, உன் எல்லா பாபங்களையும் போக்குகிறேன். ஒரேடியாக போக்கி விடுகிறார். ஆனால் ஓரளவுக்கு நீதித்துறை சட்டம் அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் பெருமானிடத்திலும் அது எல்லாமே காணப்படுகிறது. என்ன ஒன்று, நீதிபதி வாத பிரதிவாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்ல முடியும்.
ஆனால் யார் உள்ளத்துக்குள்ளும் புகுந்து பார்க்க முடியாது. ஆனால் பெருமான் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அறிதி என்று சர்வ வியாபகனாய் ஒத்தொத்தர் உள்ளத்திலேயும் இருந்து யார் என்ன செய்கிறான்னு பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்நிலை தீர்ப்பும் மிகச் சரியாகவே இருக்கும். எப்படி லௌகிகத்தில் நீதிமன்றத்தை மதித்து தீர்ப்பு தான் எல்லாம் சொல்லுகிறோமோ அதை போலத்தான் வேத சாஸ்திரங்களும். அதை சுற்றி எந்த கருணையும் பெருமானிடத்தில் நாம் எண்ணலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.